ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யஸ்ரீ சமையல். நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது பிரியாணி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் எங்கள் வீட்டு ஸ்டைலில் செய்கிறேன். நாங்கள் வந்துட்டு கறியை வேக வச்சு தான் செய்வோம். ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அதை குக்கரில் போட்டுட்டு மஞ்சத்தூள், ஒரு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறமா உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு குக்கர் விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஒரு 10 விசில் வைப்பேன். அதுக்கப்புறமா இந்த பாருங்கள், வேக வச்சு எடுத்த கறி. பிரியாணி தாளிக்கிறதுக்கு எண்ணெய், பிரிஞ்சி இலை, ஒரு 7 1/4 லவங்கம், பட்டை, அதுக்கப்புறம் புதினா தழையை கிள்ளி அலசி வச்சுருக்கேன். ஒரு 5-6 வெங்காயத்தை வந்துட்டு நீட்னி வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா தனி மிளகாத்தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, தக்காளி ஒரு 4 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் அரைக்க போகிறேன். தேங்காய், இஞ்சி, பட்டை, ஏலக்காய், அதுக்கப்புறமா சோம்பு, லவங்கம், பூண்டு, இதுதான் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள். நீங்கள் வேணும்னா பச்சை மிளகாலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பச்சை மிளகா ரொம்ப ஹீட்டுன்னு நான் சேர்த்துக்கல. இந்த மாதிரி எண்ணெய் நான் வந்து டபராவில் தான் தாளிக்க போகிறேன். டபரா வச்சுட்டு நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சது, சோம்பு, பட்டைலவங்கெல்லாம் போட்டுட்டு புதினா போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா வெங்காயத்தை கொட்டிட்டு வெங்காயத்தை நல்லா கலரி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலரி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு நல்லா வதங்கிறதுக்காக நம்ம இப்போ வந்துட்டு உப்பு கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த பாருங்கள், உப்பு சேர்த்துட்டு இது நல்லா உப்பு நல்லா வெங்காயத்தோடு நல்லா கலரி விட்டுடலாம். இது வதங்கிட்டே இருக்கிறதுக்குள்ளே நமக்கு வந்து பிரியாணிக்கு தேவையான மசாலாவை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய், இஞ்சி, நம்ம எடுத்து வச்சுருந்தீங்களா, பூண்டு, பட்டை லவங்கம், கிராம்பு, அந்த மசாலாலாம் இதோட போட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு வாட்டி மிக்சியில் கொஞ்சம் 2 வாட்டி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட நம்ம தக்காளியை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தண்ணியை ஆட் பண்ணி நம்ம நல்லா அரைச்சி, இதை பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்து குறக்குறன்னு இருந்தால் போதும். ஏன்னா நம்ம வந்து பால் எடுத்து செய்ய போகிறோம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துட்டு வடிகட்டியை இதை எடுத்து இதில் ஊற்றிட்டு இப்போ நம்ம வந்துட்டு நான் வந்துட்டு டம்ளர், எங்கள் வீட்டில் பாவு சேர் இருக்குது, அது கணக்கு வச்சு தான் நான் வந்து செய்வேன். நீங்கள் ஒரு டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணின்ற அளவில் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டதுக்கப்புறம் இந்த பாருங்கள், அதை எடுத்து நம்ம ஓரமாக வச்சிட்டோம். நல்லா வெங்காயம் அதுக்குள்ளே நமக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கறியை இதோட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா உப்பு ஆல்ரெடி சேர்த்துருக்கோம், நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாத்தூள் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா தண்ணி, அந்த தண்ணியை இதோட ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள், இந்த மாதிரி கலரி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. இது வந்து கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு அரிசி போட போகிறோம். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நான் ஒரு 1/2 hour முன்னாடியே அரிசியை ஊற வச்சுருந்தேன். ஊற வச்ச அரிசியை தண்ணி இருந்து இந்த மாதிரி இதோட சேர்த்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் 1/2 hour முன்னாடி ஊற வச்சா போதும். நான் வந்து சீரக சம்பா தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கொட்டி நல்லா கலரி விட்டுட்டு நம்ம வந்து இதை கொதி வர்றதுக்காக இப்போ நம்ம பிளேட் போட்டு மூடிக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி பிளேட் போட்டு மூடிட்ட பிறகு திரும்பவும் நம்ம கொதி வருதான்ட்டு, கொதி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடி பிடிக்கக்கூடாது, அதனால நல்லா கலரி விடுங்க. பிரியாணியை எடுத்துட்டு இந்த மாதிரி மூடி மூடி வச்சுட்டு இந்த மாதிரி கலரி விடுங்க. நான் இப்போ வந்துட்டு நம்ம நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா கேஸை நம்ம வந்து சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் இதே மாதிரி தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு பிரியாணி. நம்ம குழையவும் வைக்கக்கூடாது,
நம்ம தண்ணி அளவு கரெக்டாக வச்சோன்னா பிரியாணியோட பதம் வந்துட்டு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா பிரியாணி வந்துட்டு நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு ஸ்டைலில் பிரியாணி. இது ஒன் ஆஃப் த ஸ்டைல். இன்னொரு ஸ்டைலும் இருக்குது, நான் அதை வந்து இன்னொரு வீடியோவில் போடுறேன். நான் வந்துட்டு இந்த பாருங்கள், கூட கறி குழம்பு, தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் முட்டை, புதினா துவையல், அவ்வளோதான். சூப்பர், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.